வெண் நாவல் காடு. அந்த காட்டில் எல்லா யானைகளும் நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு யானை தான் முற்பிரிவு பிறவியில் செஞ்ச நல்வினையோ அதன் காரணமாக சிவலிங்கம் ஒன்று அந்த காட்டில் கிடைச்சிது. அவர் கிடைச்சின அந்த யானை ரொம்ப சந்தோஷப்படுது. ஆஹா பகவானே நம சிவாய அப்படின்னு மனசை வாயில் என்ன கூட நமசார் சொல்லுது. அதை வணங்கு தும்பிக்கையில் வணங்குது. அது எவ்வளவு புத்தி வந்திருக்கு மணியா. எல்லா யானைக்கும் அந்த மாதிரி வரல. முன்னவினை அதெல்லாம் காரணம். இதுதான் உருவத்திலேயே யானையா இருந்தாலும் உள்ளத்திலும் பகவான் நினைக்கூடிய அளவுக்கு அந்த யானைக்கு ஞானம் இருக்குது இல்லையா. அதுதான் சிறந்தது. யானை என்ன செய்ய தினமும் தினமும் காலையில் போயிட்டு கங்கை காவேரி காவிரி நீராடிட்டு விட்டு தும்பிக்காயில தண்ணியை கொண்டாந்து அது வரும்போது பூக்கள் காய்கள் பழங்கள் இலைகள் வில்வைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து என்னடா அப்படின்னா எல்லாம் ஒட்டடை பிடிச்சிருக்குது இல்லையா. சிலந்தி வலை பின்னி இருக்குது இல்லையா. அந்த சிலந்தி வலை பிச்சுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தன் நீரை வந்து சிவலிங்கத்து மேல வந்து ஊற்றும் அபிஷேகம் பண்ணும் ஆராதனை செய்யும். அந்த காட்டுல வேற எங்கேயுமே போல அந்த லிங்கத்தை பார்த்த உடனே அங்கே தங்கிச்சு காலையில் இல வேண்டியது. ஒரு மனிதன் எப்படி செய்வானோ தினந்தோறும் ஆச்சாரத்துடன் அதே போல அந்த யானையும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தினந்தோறும் தான் குளிக்க வேண்டியது தும்பிக்கையில் நீர் எடுத்து வர வேண்டியது அபிஷேகம் செய்ய வேண்டியது ஆராதனை செய்ய வேண்டியது இப்படியே நடந்தது. ஆனா அது செய்யும் போதெல்லாம் என்ன செய்யணும்னா இன்னைக்கெல்லாம் சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணோம். மறுநாள் காலையில் பார்த்தேன் அப்படின்னா அது மேல வந்து ஒட்டடெல்லாம் இருக்கும். நேத்து தானே நம்ம சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டடெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து தும்பிக்காயிலே பிச்சு 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 போட்டணும். இதை போல தினமும் செய்யுது. மறுநாள் காலையில் அதே மாதிரி தான் நீத்தானே ஒட்டடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு போகணும் மறுபடியும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல பிச்செல்லாம் போடுது. அந்த காட்டுல ஒரு சிலந்தி அது பூர்வ ஜென்ம செய்த புண்ணியம் தான் அதெல்லாம். அது லிங்கத்தை பார்த்த உடனே அது எங்க அந்த காட்டு விட்டு எங்க போல அந்த சிலந்தி அங்கேயே தங்கிடுது. லிங்கத்தை வணங்குது. வாயிலா ஜீவம் இல்லையா அதெல்லாம் பேச தெரியாது ஒண்ணும் தெரியாது வாயிலா ஜீவம். சரி லிங்கத்து மேல எதுவும் தூசி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் வாயில வர நூலால அப்படியே அந்த வலையை கட்டுது. அப்படியே லிங்கத்துக்கு மேல அப்படியே வலையை கட்டுது. இது வந்து தினமும் அது செஞ்சுட்டு வருது. இது அதுக்கு தெரியாது. ஏனைக்கு சிலந்தி கூடு கட்டுறது அது தெரியாது வலை விகிறது தெரியாது. அதனால கோபத்தில் என்ன செய்யுது அப்படின்னு பிச்சு எறியுது. தினமும் இப்படி நம்ம வலையை கட்டணும் அப்படின்னு இதுக்கு கோபம். நாம சிவலிங்கத்து ஒரு தூசி எதுவும் படக்கூடாது அப்படின்னால்தான் நாம வலையை கட்டுறோம். தினந்தோறும் பிச்சு போடுது அப்படின்னு சிலந்திக்கு கோபம். ஏனைக்கு என்ன கோபம் நாம தினந்தோறும் சுத்தம் பண்ணிட்டு வரோம் மறுபடியும் வந்து சிலந்தி வலையெல்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கோபம். ஆனா ரெண்டு பேரும் செயல் ஒண்ணு தான். கடவுளுக்காக அதுவும் செய்யுது கடவுளுக்காக இதுவும் செய்யுது. ஆனா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையா. அதனால யானைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த சிலந்தியில பிச்சு அப்படியே போட்டுடணும் அப்படின்னு சிலந்திக்கு ரொம்ப நாள் கோவம். இந்த யானை எப்படியாவது நம்ம சாகடிச்சிடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. சரி என்ன செய்யுதுன்னா அதை பூரா பிக்கும் போது சிலந்தி ஓடி வந்தா தும்பிக்கு உள்ள போயிட்டு உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சு எப்படியாவது யானை சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போனோடனே நேரா மண்டைக்கு நேரா போய் கடிக்குது. அது உயிர் போகக்கூடிய நிலைமை போச்சு. சரி இது என்ன செய்யுது அப்படின்னா அதுவும் வந்து என்ன செய்யணும் அப்படியே செத்து போச்சு. அங்கே சிலந்தி கடிச்சதுனால ஏனையும் செத்துச்சு. தும்பிக்கையில உள்ள போனதுனால திரும்பி வர முடியாது நாமளும் இங்கே செத்துலாம் அதுவும் செத்து போச்சு. இது எல்லாம் பாக்குறாரு சிவன். நமக்காக அல்லவா இவங்க தொண்டு செய்யறாங்க. நமக்காக அல்லவா இந்த ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டாங்க. நமக்காக அல்லவா ரெண்டு பேரும் உயிர் நித்தாங்க அப்படின்னு சிவன் அவனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அவங்களுக்கு ஏனையை பார்த்து சொல்றாரு உன்னுடைய தொண்டை நான் மெச்சினேன் கைலங்கிரிக்கு வந்து எங்க சிவகணங்களுக்கு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிற ஏனைக்கு. சிலந்திய பார்த்து நீல எனக்கு தொண்டு செஞ்சீங்க அதனால அடுத்த பிறவில சோழ மன்னனாக நீ பிறக்கும் வரத்தை கொடுக்கிறார். ரெண்டு பேரும் செய்யுது தொண்டு ஒண்ணுதான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாது செய்யறதுனால அது பகவானுக்கே போய் சேர்ந்து